أشهد أن محمد رسول الله رمضان كريم 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 شهر عظيم 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 رمضان كريم 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 شهر عظيم 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 قم للعبادة تلقى السعادة قم للعبادة تلقى السعادة تلقى السعادة تلقى النعيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم، والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن تلو القرآن، فمن اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فقل إنما أنا من المنذرين ஒக்குல் இலம் இல்லா இசுக்கும் ஆயாத்தி ஹி ஃபத்தாரி ஃபுனஹா ஒமா அரபு கபி ஹாஃபிலின் அம்மா தாமலூன் சதக் அல்லாஹுல்லி கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அலம் துல்லா அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு இருபதாவது பிறை இருபதாவது பிறை அன்று தராவி தொழுகையை முடித்து கொண்டு திருக்குரானினுடைய விளக்கத்தை கேட்பதற்காக நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு சுஹானஹு தாலா இன்று ஓதப்பட்ட சுரா அந்நமுல் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா காட்டுகிறான் வ அன் அத்துலுவல் குர்ஆன் ஃப மணி ததா ஃப இன் நமா எஹ் ஒமன் தள்ள ஃபக்குல் இன்னமா அனமினல் முந்திரி அல்லாஹு சுபானகு தாலாவினால் நான் குரானை ஓதி காட்ட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன் இதை கேட்டுவிட்டு யார் நேர்வழி பெற்றாரோ அது அவருக்கே நேர்வழியாகும் மேலும் வெறுமனே ஒமன் வல்ல ஃபக்குல் இன்னமா அனமினல் முந்திரி யாராவது வழிகட்டு போனால் நான் எச்சரிக்கையாளனாகவே இருக்கிறேன் அச்சமூட்டி எச்சரிக்கை தான் இருக்கிறேன் என்று கூறிவிடுவீராக அடுத்து வக்குலில் ஹம்துல்லில்லா நபியே அல்ஹம்துல்லில்லா என்று அல்லாவை புகழுவீராக திஹி ஆயாத்திஹி ஃபூனஹா அந்த தன்னுடைய அத்தாட்சிகளை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காட்டுவான் நீங்கள் அதனை அறிந்து கொள்வீர்கள் ஒமா ரபு கபி காஃபிலின் அம்மா தாமலூன் அல்லாஹுத்தாலா நீங்கள் செய்பவற்றை பாராமுகமானவனாக அதை கவனிக்காமல் இருக்கவில்லை என்று அல்லாஹு தலா காட்டுகிறான் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் அல்ஹம்து என்பது ஒன்றரை கலந்திருக்கிறது அல்லாவை புகழக்கூடிய நேரங்கள் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு சுஹானகு தலா குர்வானில் ஐந்து சூராக்களை அல்ஹம்துல்லா என்று ஆரம்பித்திருக்கிறான் சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்று சூரத்துல் அனாம் என்று சொல்லப்படக்கூடிய அல்ஹமதுல்லாஹில் அதி ஹலக்கஸ் சமாவாத்தி அல் அருளவஜா அல் நூர் என்ற இன்னொரு சூறா அடுத்து சூரா அல் கஹூப் என்று சொல்லப்படக்கூடிய இல்லாஹில்லதி அன்சலா அலா அபுதிஹில் கித்தாபோ அலம் ஏஜா அல்லஹூ ஐவஜா என்ற சூரா நான்காவது சூரா சபா என்று சொல்லப்படக்கூடிய

சூரத்துல் ஃபாத்திகாவை சூறாக்களிலேயே மிக சிறந்த சூறாவாக ஆக்கி வைத்திருக்கிறான் சூரத்துல் ஃபாத்திகா இருக்கிறதே அது வெறுமனே முழுக்க முழுக்க துவா தான் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் துவாக்களிலே மிக சிறந்தது அல்ஹம்துல்லா என்பது திக்ருகளிலே மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லா என்பதாகும் என்று பெருமானார் சல்லல்லா சொன்னார்கள் சொன்னார்கள் இலாக இல்லல்லா திக்ரு என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அலமதுல்லில்லா என்பது துவாக்களிலே மிக சிறந்தது என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் துவா இரண்டு வகை ஒன்று எதை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையே கேட்பது யாருலாம் என்னுடைய எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொடு யாருலாம் என்னுடைய எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடு யாரெல்லாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடு இப்படி நாம் எதை கேட்க நினைக்கிறோமோ அதையே கேட்பது இன்னொன்று என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ஒன்றை கொடுத்ததால் அவனை புகழுவதின் மூலமாக அந்த நியமத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொள்வது காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் குர்வானில சொல்கிறான் ல இன் ஷக்கர்த்தும் ல அஜீத் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் நான் அந்த நன்றி க எதற்காக நீங்கள் நன்றி செலுத்தினீர்களோ அந்த நியமத்தை அதிகப்படுத்தி கொடுப்பேன் வலையின் கஃபர்த்தும் இன்னும் அதாபி லஷதீத் நீங்கள் மறுத்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி என்றால் அல்லாஹுஸ்மஹானவு தஆலா நமக்கு உடல் நலத்தை தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நோய் நடியாக இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு துல்லா என்னை நல்ல சுகமாக வச்சுருக்கிறான் அல்லம்துல்லா உணவு சாப்பிட்றோம் அலமதுல்லில்லா தண்ணீர் அருந்துகிறோம் அல்ஹம்துலில்லா தூங்கி எழுகிறோம் அலமதுல்லில்லா இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு காரியத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லா என்று சொல்லும்போது தானாகவே அதில் ஒரு துவா அடங்கியிருக்கிறது யல்லா இதுவரை நீ நீ கொடுத்துற கொடுத்த அந்த ஆரோக்கியத்தை இன்னும் மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக எனக்கு நீ பசி இல்லாத வாழ்க்கையை நீ கொடுத்ததைப் போல யல்லா உனக்கே புகழ் அனைத்தும் இன்னும் காலம் முழுவதும் எனக்கு பசியில்லாத வாழ்க்கை தருவாயாக இப்படி ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் பிறகு நாம் அலமதுல்லா என்று சொல்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் சுபகான் அவுத்தால் அதன் மூலமாக சிறந்த வாக்கியங்களை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தான் இதனுடைய கருத்தாகும் எனவே தான் அல்லாஹு சுஹான் அவு தாலா நல்லோர்களை பற்றி குர்ரானிலே சொல்லுகின்ற போது பாகிரு தாவாகும் அனில் ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அவருடைய துவாக்கள் அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இருக்கும் என்று அல்லாஹ் சுஹான் அவு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதே போல அல்லாஹுஸ்வஹான் அவுத் தாலா சொல்லக்கூடிய அந்த து அந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் அவர்களுடைய துவாக்களில் கடைசியாக அப்படி இருக்கும் அப்போது பெருமான அரசாசன் சொன்னார்கள் அல்லாஹை ஆரம்பத்தில் புகழ்ந்து கடைசியாக புகழ்ந்து என் மீது செலவாத்து சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட செலவாத்து சொல்லி முடிக்கப்பட்ட துவாக்கள் மட்டும்தான் அல்லாவிடத்திலே ஒப்படைக்க அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும் அங்கீகரிக்கப்படும் அவ்வாறு இல்லாமல் ஆரம்பத்திலே அல்லாவை புகழாத செலவாத்து சொல்லப்படாத கடைசியில் அல்லாவை புகழாத சொல்லப்படாத எந்த துவாவும் அல்லாவை சென்று அடைவதில்லை மாறாக அது என்ன செய்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்று பெருமானா சர்லாஸ் சொன்னார் அல்லாவை புகழ்வதால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன தேவை அல்லாவை புகழுதல் என்பது தேவை இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கிறோம் நபிமார்களை பார்க்கிறோம் நபிமார்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த சிறப்புகள் உடனே அல்லாவை புகழ்வார்கள் நூகலை இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அல்லாவின் பக்கமாக மக்களை அழைக்கிறார்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கொடுமையான முறையில் அவர்களை தாக்குகிறார்கள் பயங்கரமாக சித்திரவதை செய்கிறார்கள் அந்த நேரத்தில் நூஹல் இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே வேதனைக்காக துவா செய்கிறார்கள் யா அல்லா நானும் அவரிடத்தில் எவ்வளவோ தா இன்னி தாவுத்து கோமி லைல அவனஹாரா இரவும் பகலும் அவர்களை ஓயாமல் அழைத்தேன் ஆனால் அவர்களோ என்ன செய்யவில்லை கால ரப்பி இன்னி தாவுத்து கோமி லைல அஹாரா ஃபலம் எசிதுகும் துஆாயி இல்லா ஃபிராரா என்னுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டவர்கள் விரண்டு ஓடினார்களே தவிர யாருமே திருந்தவில்லையா அல்லா எனவே அவர்களை நீ வேதனை இறக்கு என்பதாக சொன்னபோது அல்லாஹுத்தாலா வேதனை இறக்குகிறான் மழை பொழிகிறது பூமி தண்ணீரை பீறிட்டு வெளியாக்குகிறது கடைசியிலே கப்பலை உருவாக்கி சுரா யார் நூஹல் இஸ்லாம் அவர்கள் அந்த கப்பலிலே மூமினான மக்கள் எண்பது சொச்சம் பேரை ஏற்றிக்கொள்கிறார்கள் அதன் பிறகு அந்த கரையை போய் அடைகிறது அல்லாஹுத்தல்லா சொல்கிறான் சுரா அல் மூமினூன் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான் ஃபைரஸ் தவைத்த அந்த உமம் மக்க ஃபுல்கி

அல்லாவை புகழுங்கள் அலம்துல்லா இல்லதி அல்லாவுக்கே எல்லா புகழும் நஜ்ஜானாமின் கௌமில் வாலிமின் அநியாயம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று என்ன செய்யுங்கள் அல்லாஹாவை புகழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அதே போல் யார் என்ன செய்கிறார்கள் துவா செய்கிறார்கள் நூகல் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹை புகழ்கிறார்கள் அல்ஹமுதுல்லாஹில்லதி நஜ்ஜா நாமீன் அல் கோமில்லாலிமின் என்று துவா செய்தார்கள் என்று அல்லா சொல்கிறான் ரசூல் அல்லா இஸ்லமுடைய காலத்திற்கு முன்பு நபியவர்களுடைய மூதாதையர்களுடைய வழித்தோன்றிலே மூலமாக மூலதனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு வயோதிகம் அடைகிற வரை குழந்தை பாக்கியம் இல்லை ஆனால் அல்லாஹு தாலா எண்பதுக்கு வயது எண்பது வயதை தாண்டியதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை கொடுக்கிறான் அதன் பிறகு இசாக் அலி இஸ்லாம் அவர்களை கொடுக்கிறான் இருவரையும் பெற்றதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே இப்படி ஹம்து சொன்னார்கள் அல்ஹம்துல்லாஹில்லதி எனக்கு அல்லாவுக்கே எல்லா புகழும் வஹபலி அல் அல் கிபர் இஸ்மாஹில் வைசஹாக் வயோதிகத்தின் சமயத்திலே எனக்கு இஸ்மாயிலையும் இசஹாக்கையும் கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பதாக அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துவாவை அல்லாஹ் பஹான் அலகு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதே போல் சுரா அன்னமுல் என்ற அத்தியாயத்தை பற்றி நேற்று பேசினோம் சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை பற்றி பேசினோம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் தாவூதலை அவர்களுக்கும் மிகுந்த கல்வி ஞானத்தை அல்லாஹூ தாலா கொடுத்திருந்தான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஞானத்தை ஜபூர் வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சொன்னால் ஜபூர் வேதத்தை அவர்கள் இனிமையாக ஓத ஆரம்பிப்பார்களே ஆனால் அதனுடைய இனிய ராகத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் கூட மெய்மறந்து ஸ்தம்பித்து நின்றுவிடும் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் மலைகளும் சேர்ந்து அவர்களோடு துதி வாடும் யாஜி ஹதீத் அல்லா சொல்லுகிறான் மலை மலைகளே நீங்களும் அவரோடு சேர்ந்து துதியுங்கள் என்று தாவூதலி இஸ்லாம் அவர்கள் துதிக்கின்ற சமயத்தில் மலைகளும் சேர்ந்து துதிக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஆணையிட்டோம் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் ஹதீர் அது மட்டுமல்ல அவர்களுக்கு என்ன செய்தான் அல்லாஹ் தாலா இரும்பை தொட்டால் மெழுகை போன்று உருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் தாவூத் அலிஸ்லாத்துக்கு கொடுத்தான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் அவர் அவர்களுடைய கைகளால் உருக்கப்பட்ட அந்த இரும்பை கொண்டுதான் வாள்களையும் ஈட்டிகளையும் கேடயங்களையும் செய்து விற்பனை செய்து என்ன செய்தார்கள் தங்களுடைய ஜீவனாம்சத்தை கழித்தார்கள் என்பது வரலாறு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல சுலைமான் அலஹலாம் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஞானத்தை அல்லாஹு தலா கொடுத்தான் அந்த ஞானங்கள் கிடைத்ததின் காரணத்தினால் மின் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அவ்விருவரும் அல்லாவை நினைத்து துதித்தவர்களாக அல்லாவை புகழ்ந்தார்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் அல்ஹம்துல்லா ஃபல்லனா அலா மின் அந்த எல்லா புகழும் மனிதர்களிலே பெரும்பான்மையானவர்களை விட எங்களை சிறப்பு படுத்தினானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலா கசீரில் மூமினான மக்களிலே எங்களை உயர்ந்த மக்களாக அல்லாக்கினான் என்று அல்லாஹுஸ்ஹான் அஹூ தாலா சொல்லி காட்டுகின்றான் அருமையானவர்களே சொர்க்கவாதிகள் அல்லாஹை புகழ்வார்கள் குருவான் சொல்கிறது அலஹமது இல்லாஹின் وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّوْ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءَ فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ அந்த சொர்க்கவாதிகள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்தை அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ்வை இப்படி புகழ்வார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஸதகனா வஅதுஹு தன்னுடைய வாக்கை நிறைவேற்றி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் வஅவுரதனல் அர்ல பூமியிலேயும் எங்களை வாரிசாக்கி வைத்து வாழ வைத்தான் நதபவ்வு மினல் ஜன்னத்தி ஷா நாங்கள் எப்படி விரும்பினோமோ அவ்வாறான சொர்க்கத்தின் இருப்பிடத்தையும் எங்களுக்கு ஆக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா போகலும் சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் இப்படி சொல்வார்கள் அல்ஹமுதுலாஹில் ஷக்கூர் கவலையை எங்களுடைய உள்ளங்களை விட்டு போக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா போகலும் இன்னொப்பா நிச்சயமாக எங்களுடைய ரச்சகன் ஷக்கூர் மன்னிக்கக்கூடியவன் நன்றி உள்ளவன் என்பதாக அல்லாஹு சுகான் அவு குர்ஆனிலே குரானிலே நமக்கு சொல்லி தருகின்றான் அருமையானவர்களே நன்றி செலுத்துதல் என்பது அல்ஹம்துல்லா என்பது இருக்கிறதே இது நமக்கு நல்லது நடந்தால் மட்டும் தான் கூற வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல மாறாக நமக்கு கெட்டது நடந்தாலும் அலம்துல்லில்லா சொல்ல வேண்டும் கெட்டது நடந்தாலும் அல்ஹம்துலில்லா சொல்ல வேண்டும் இதை கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்கிறார்கள் இவ்வளும் மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பைஹக்கி தவறானி போன்ற ஹதீத் நூற்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அன்னை ஆயிஷா சித்தியகார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னஹா காலத் கான ரசூலுல்லாஹி சொல்ல அல்லூ அலி வசல்லம் இதா அத்தாகுல் அம்ரு ஏதாவது ஒரு காரியம் நபி அவர்களுடைய உள்ளத்துக்கு மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய வகையிலே நடைபெற்று விட்டால் உல்லாஹி சல்லா சொல்லுவார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் பி நியாமத்திஹி தத்திம் முசாலிஹாத் நல்லரங்கல் யாருடைய நியமத்தை கொண்டு பரிபூரணத்துவத்தை பெறுகிறதோ யாருடைய அருள் வளத்தை கொண்டு மகிழ்ச்சியும் நல்ல பூரணத்துவத்தை அடைகிறதோ அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்பதாக சல்லல்லா அலி அவர்கள் சொல்வார்கள் ஏதாவது விரும்பத்தகாத விஷயங்கள் நடைபெற்றுவிட்டால் விட்டால் சல்லல்லாஹ் வலம் அவர்கள் அப்போதும் சொல்வார்கள் அல்ஹமதுல்லாஹி அலா குல்லிஹால் எல்லா நிலைகளிலும் அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்வார்கள் என்ற நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே உலகத்திலே எல்லா நிலைகளிலும் அல்லாவை புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சொர்க்கத்திலே மதிப்பு வாய்ந்த ஒரு இருப்பிடம் கிடைக்கும் என்பதை ரசூல் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் நாளை மறுமையிலே முதன் முதலாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் யார் என்று சொன்னால் அல்லாவை எல்லா நிலைகளிலும் அதிகமதிகம் புகழ்ந்தார்களே அவர்கள்தான் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளிலே புகழ்வார்கள் அல்லதீன் ஃபிஸ்ஸர்ரா வல்லர் மகிழ்ச்சியான நேரங்களிலும் வளமான நேரங்களிலும் வறுமையான கஷ்டமான நேரங்களிலும் அல்லாவை புகழ்வார்கள் எந்த நிலைகளிலும் அல்லாவை நிந்திக்க மாட்டார்கள் தவறான முறையிலே பேச மாட்டார்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன பழக்கம் இருக்குது அல்லாஹூத்தாரா நமக்கு அருள் புரிந்தால் அலமது இல்லான்னு சொல்கிறது எல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டான்னு சொன்னால் என்ன செய்கிறது எல்லாம் என்ன செய்கிறாங்க அஞ்சு வேலை தொழுகிறோம் வணங்குறோம் என்னென்னமோ நல்ல காரியம் பண்ணுறோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது அல்லா நம்மளை மட்டும் ஏன் சோதிக்கிறானே தெரியல இன்னும் சில பேர் இதை விட அதிகமாக ஒரு வடி மேலே போய் அல்லாஹ் நம்மளை பார்த்து அல்லாஹ் கண் திறந்து பார்க்குறானா இல்லையானே தெரியல நம்ம விஷயத்தில் எல்லாம் கண்ணை மூடிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறது இதெல்லாம் எவ்வளோ மோசமான வார்த்தை எவ்வளோ தவறான வார்த்தை நாம் அல்லாஹ்விடத்திலே பிறக்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட உறுப்பை கொடு இந்த அம்மாவை கொடு இந்த மாப்பாவை கொடு இங்கே எனக்கு வீடு வாசலை கொடு இப்படி நான் சிறப்பாக வாழணும் அப்படின்னு அல்லாட்ட அக்ரிமெண்ட் போட்டு என்ன செய்யலை நம்ம வரல நமக்கு கண்களை கொடுத்ததும் அல்லாஹ்வுடைய பெருந்தன்மை நாவை கொடுத்ததும் அல்லாஹுடைய பெருந்தன்மை ஆரோக்கியத்தை கொடுத்ததும் அல்லாவுடைய பெருந்தன்மை அன்பாக சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்னையை கொடுத்ததும் அல்லாவுடைய பெருந்தன்மை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய பக்குவத்தை கொடுத்துருக்கிறான் பாருங்க இது அல்லாவுடைய பெருந்தன்மை நமக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறானே இது அல்லாவுடைய பெருந்தன்மை மகிழ்ச்சியான குடும்பத்தை அல்லா தந்திருக்கிறானே இது அல்லாவுடைய பெருந்தன்மை அருமையானவர்களே அல்லா நமக்கு நூறு நியமத்தை தந்திருக்கிறான்னு சொன்னால் பத்து கஷ்டத்தை தான் கொடுக்குறான் ஆனால் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படிப்பட்ட நிலைமையிலே அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மறந்து அல்லாவை நிந்திக்கக்கூடிய வகையிலே பேசுவது இருக்கிறதே இது சரியான முறை அல்ல எனவே எல்லா நிலைகளிலும் அல்லாவை சிறப்புப்படுத்தி பேசக்கூடிய ஹம்மா தூண்களாக இருக்க வேண்டும் ஐநல் ஹம்மாதூன் நாளைக்கு மறுமையில் அல்லாஹூத்தாலா கேட்பானா மலக்குமார்களை விட்டு எல்லா நிலைகளிலும் அல்லாவை புகழக்கூடிய அந்த ஹம்மாதூன்கள் எங்கே என்று கேட்பானாம் அந்த நேரத்தில் சில பேர் எழுந்து எழுந்துருவார்கள் அல்லாஹூத்தாலா அவர்களிடத்தில் எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் அவர்களை சொர்க்கத்திலே அனுப்புவான் என்பதாக ரசூல்ல்லா இசல்லாஸின் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா சில வேறு இடத்திலே அதான் குரானிலே சொல்கிற போது சூரா தௌபா என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான் மீனல் ஹஷ்தராமின் அல் முனி அன்பு சகும் வாம்வா லகும் அன்னலகுல் ஜன்னா சொர்க்கத்திற்கு பகரமாக அவருடைய உயிரையும் பொருளையும் விலைபேசி வாங்கி கொண்டான் அல்லாஹூ தாலா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுடைய தியாகங்களை பற்றி குறிப்பிடுகிறான் அதற்கு பிறகு தாலிக்கல் ஃபௌசுல் அலீன் அவர்களது அதுதான் ஒரு மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹு தாலா முத்தக்கீன்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் சொல்லிவிட்டு அந்த பயபக்தியாளர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அத்தா இபூன் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அத்தா அல் ஆபிதூன் அவர்கள் வணக்கசாலிகளாக இருப்பார்கள் அல் ஹாமிதூன் அல்லாவை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் அல் அத்தா இபூன் அல் ஆபிதூன் அல் ஹாமிதூன் நோன்பாளிகளாக இருப்பார்கள் அர் ராக்கியூன் பணியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாவுக்காக வசாஜிதூன் அல்லாஹுக்காக சிறந்த அர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் வல்லஹா மீர் பில் மாரூஃப் அல்லாஹ் நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருப்பார்கள் வன்னா அனில் முன்கர் இன்னும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வல்லாஹ் அபில்துன் அலி ஹதூதில்லாஹ் இன்னும் அல்லாஹுடைய வரைமுறைகளை சட்ட வரம்புகளை பேணக்கூடியவர்களாகப் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுமஹான உத்தால சொல்லி காட்டுகின்றான் அருமையானவர்களே அல்லாஹை எல்லா நிலைகளிலும் புகழக்கூடியவர்களை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக வபஷீரில் மூமினீன் இவர்களுக்கு இத்தகைய மூமின்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்ன தௌபா செய்ய வேண்டும் அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை புகழ வேண்டும் மேலும் நோன்பு வைக்க வேண்டும் ருக்கு சுஜூதுகளை செய்ய வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட மூமீன்கள் என்று அல்லா சொல்கிறான் அருமையானவர்களே நாம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அல்ஹம்துல்லா சொல்லணும் நம்முடைய சொந்த திறமையை கொண்டு எந்த காரியத்தையும் நாம் நடத்துவதில்லை அல்லா நாடினாலே தவிர நாம் ஒரு படிப்பிலே முன்னேறுகிறோம் என்றால் அல்ஹம்துலில்லா நாம் ஒரு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்கிறோம் வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடித்து கொண்டு வருகிறோம் என்றால் அல்ஹம்துல்லில்லா ஒரு வாகனத்திலே பயணம் செய்கிறோம் செல்ல வேண்டிய இடத்தை சென்று அடைகிறோம் என்றால் அல் இல்லா வீட்டை விட்டு புறப்படுகிறோம் சரியான முறையில் வந்து சேர்கிறோம் என்றால் அல் இல்லா இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா அல் ஹம்துல்லில்லா பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் அல்லாஹுஸ்வஹான உத்தாலா சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய உடைய சிறப்பு பற்றி சொல்லும்போது நபியவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சூரத்துல் ஃபாத்தியாவை எனக்கும் என்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே சரி பகுதியாக பிரித்து வைத்திருக்கிறேன் என்னுடைய அடியான் ஆலமீன் என்று சொல்கிறான் நான் சொல்லுகிறேன் அல்லாஹு ஹமிதனி அபுதி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து அந்த அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் என்று சொல்கிற போது மஜ்ஜது அபுதி என்னுடைய அடியான் என்னை மேன்மைப்படுத்திவிட்டான் அதற்கு பிறகு மாலிக் அகில் அதாவது நாளை மறுமையினுடைய அதிபதியாக இருக்கிறான் என்று அடியான் சொன்னவுடன் உடனே அஸ்னா சொல்கிறானாம் அத்னா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்கிறானாம் ஈயா கண அபுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறானாம் என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான் இப்போது அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு கொடுப்பேன் இஹ்னா சிராத் அல் முஸ்தீம் சிராத் அல்லதீன் அம்தா அலேஹிம் வல்லீன் அவன் நேர்வழியை கேட்கிறான் அவனை நேர்வழியிலே நிரந்தரமாக்கி வைப்பேன் மிக சிறந்த சூரா ஃபாத்திஹா முழுக்க துவா தான் அதிலும் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கக்கூடிய நேர்வழியை கேட்கக்கூடிய துவா ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு நாளைக்கு பதினேழு தடவை இதை ஓதாமல் இருக்க முடியாது காரணம் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் பதினேழு ரக்காத்துகள் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கின்றன ஃபருளை மட்டும்தான் தொழுகிறான்னு வச்சுக்கிறோங்க அவர் நிச்சயமாக பதினேழு தடவை அந்த சூறாவை ஓதியாகணும் எந்த ஒரு ரக்காத்திலும் இந்த சூறாவை ஓதாமல் தொழுகை இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா இது அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கிறது அருமையானவர்களே ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய அருமையான அந்த அழைப்பு பணி அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அந்த நேரத்தில் அல்லாவை புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவை மட்டுமே போலக்கூடியவர்களாக இருந்தார்கள் உதாரணத்திற்கு ஒரு தடவை தன்னிடத்திலே வேலை செய்த ஒரு யூத சிறுவர் அந்த சிறுவரை சந்திப்பதற்காக நபி அவர்கள் செல்கிறார்கள் நபி அவருடைய ரகமத்தை பாருங்கள் யூதர் தான் அவர் அதுவும் ஒரு சின்ன பையன் அவர் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார்ன்னு கேள்விப்பட்டு நபி அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க ஒரு யூதருடைய வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் நபி அவர்கள் அவருடைய தலைமாட்டிலே நின்று கொண்டு நெற்றியிலே கை வைக்கிறார்கள் மகனே நீ கலிமாவை சொல்லுவாயாக என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் உடனே அந்த சிறுவனுக்கு தெரியும் நபியவர்களுடைய அருமை நபியவருடைய உண்மை தன்மை நன்றாக தெரியும் உடனே அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார் பார்த்தவுடன் அந்த யூத இனத்தை சார்ந்த அந்த சகோதரர் அந்த சிறுவனுடைய தந்தை அந்த சிறுவனை நோக்கி தன்னுடைய மகனை நோக்கி சொன்னார் மகனே உன்னுடைய அதாவது அபுல் காசிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முகம்மத் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீ வழிபடுவாயா என்று சொல்கிறார் சொன்னவுடன் அந்த சிறுவன் அஷ்ஹது அஷது என்று கலிமாவை சொல்கிறார் அவருடைய உயிர் பிரிகிறது ரூஹு பிரிகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களை கசக்கி மூடிவிட்டு வெளியே வரும்போது இப்படி சொல்லிக் கொண்டு வந்தார்கள் அலஹம் பீ இல்லதி என்னை கொண்டு அவரை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்ல அவர்கள் சொல்லி கொண்டே வெளியே வந்தார்கள் இனியமானவர்களே நாம் ஒவ்வொரு முறையும் புரிந்து கொள்ள வேண்டும் வக்குலில் ஹம்துல் இல்லா ஹதா 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 வமா குன்னாலி நஹ்ததி லௌலா அன் ஹதா அல்லா சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்களாம் நேர்வழி வழி பெற்றதுனால தான் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய முடியும் அந்த சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தினுடைய இன்பங்களையும் பேரானந்தங்களையும் பார்த்துவிட்டு சொல்லுவார்களாம் வக்காலுல் ஹம்துல் இல்லாஹில் இத்தகைய நேரான பாதையை எங்களுக்கு காட்டி தந்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் வமா குன்னாலின லவ்லான் ஹதான் அல்லாஹ் அந்த அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக வேறு யாரும் எங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது என்று அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹுஸ்வஹான் அபு தலா குர்வானிலே சொல்கிறான் அருமையானவர்களே ரசூல்ல்லாஹல்லாசின் சொன்னார்கள் அல்லாஹுக்கு பிடித்தமான தஸ்பீ சுபஹான் அல்லாஹி வல்ஹம் வலா இலாக இல் அல்லாஹூ வல்லாஹூ அக்பர் இதிலே ஹம் இருக்கிறது எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நான்கு தடவை இதிலேயும் ஹம் இருக்கிறது அல்லாஹை இருக்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் நவியவர்கள் செய்து முடித்து விட்டால் அல்ஹமுது என்று துவா ஓதுவார்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டால் மினல் முஸ்லிமீன் அதே போல தூங்கி எழுந்தால் அல்ஹம் அஹ்யானா பாதமா அஹயானா பாதமா அம்தனா அதே போல சிறுநீர் கழித்து விட்டு கழிவறைக்கு சென்று விட்டு நபியவர்கள் வெளியே வந்தால் சொல்வார்கள் என்னை மன்னிப்பாயாக இந்த அசுத்தமான இடத்திலே இருக்கும்போது மட்டும் உன்னை நான் துதிக்கவில்லையா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக அலம் அந்த அல்லாவுக்கே எல்லா ஆஃபானி என்னுடைய உடலுக்குள்ளே தீங்கு விளைவிக்கக்கூடிய அசுத்தங்களாய் இருந்து கொண்டிருந்த அந்த நோவினைகளை அப்புறப்படுத்தி என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா போலும் அருமையானவர்களே உலகத்திலே நடமாட வைத்து நம்மை இன்பம் பெற வைத்தவன் அந்த அல்லாஹுதான் எனவே நோயாளிகளை சந்திக்க நீங்கள் சென்றால் அந்த நோயாளியை பார்த்து மனதுக்குள்ளே இப்படி துவா செய்யுங்கள் அல்ஹம் இந்த துவாவை ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் எந்த நோயை கொண்டு உன்னை சோதித்தானோ அந்த அல்லாஹ் உன்னை எந்த நோயை கொண்டு சோதித்தானோ அந்த நோயை விட்டும் என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா போகலாம் சுபஹான் அல்லா அப்போ இப்படி நினைக்கக்கூடாது அவனை நோயாளி ஆக்கிட்டான் என்னை நல்ல நல்ல சுகமாக ஆக்கிட்டான் நல்ல வேலை நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை இப்படி திருப்தி பெற்றக்கூடாது நம்ம எப்படி துவா செய்யணும் அல்ஹம்து இல்லா ஹில்லதி அந்த நோயாளிக்கு துவா செய்யணும் நெற்றியில் கையை வச்சு தா பஸ் தொகூர்னு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா உனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பான் இஷ்பி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா யா அல்லாஹ் அவருக்கு நல்ல சுகத்தை கூடிய அல்லாஹ் நல்ல சுகத்தை தரக்கூடியவன் நீயாகத்தான் இருக்கிறாய் என்றெல்லாம் துவா செய்யணும் இது நிச்சயமாக தேவை இப்படி துவா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய பிரதிபலனை வச்சுருக்கிறான் ஆனால் நம்மளை அல்லாஹ் பாதுகாத்தானே அதுக்கு எப்படி சந்தோஷப்படணும்டா அல்ஹம்து இல்லா ஹில்லதி ஆஃபானி மிம்மபுத்தலா கபிஹி உன்னை எதை கொண்டு சோதித்தானோ அந்த நோயை விட்டும் என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாவை புகழக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் குரானை ஓதுகிறோம் அல்லாஹ் சூரத்து நம்மளினுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து சொல்கிறான் நபியே குளில் ஹம்துல் இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள் என்று அல்லா சொல்கிறான் பல இடங்களில் குளில் ஹம்துல் இல்லா குளில் ஹம்துல் இல்லா இபாதி அல்லா சொல்கிறான் நபியை சொல்லுங்கள் அல்ஹமுதுல்லா இல்லதி அல்ஹம்துல்லா என்று சொல்லுங்கள் என்று பல வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாவை புகழ்வது என்பது முக்கியமான இபாதத் முக்கியமான ஒரு திக்குது இதை நாம் அன்றாடம் செய்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு வஹான உத்தாலா பலவிதமான நன்மைகளையும் நர்பாக்கியங்களும் தருவதற்கு தயாராக இருக்கிறான் இப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு சுஹானு தலா அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்திற்குரியவர்களாக நம்மையெல்லாம் கபூல் செய்வானாக வாஹிர் தாவானி அலமது இல்லாஹி ரபிலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே சங்கைக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹினுடைய மிக பெரும் கருணை இப்போது ரமலான் மாதத்தினுடைய இரண்டு பத்துகளை நாம் கடந்திருக்கிறோம் இப்போது இருபதாவது தராவியினுடைய நேரத்தில் பயானை கேட்டுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் நாளைய தினம் இருபத்தி ஓராவது தராவி மூன்றாவது பத்து ஆரம்பிக்கிறது நாம் அனைவருக்கும் தெரியும் மூன்றாவது பத்துக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று நமக்கெல்லாம் தெரியும் கடைசி பத்திலே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அவர்கள் லைலத்துல் கதிரி இரவை தேடுமாறு நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் கடைசி பத்தினுடைய மூன்றாவது பத்தின் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரி என்ற புனிதமான இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூல்ல்லாஹி சொல்லல்லா அலி சொன்னார்கள் அது இருபத்தி ஓராவது இரவிலும் வரலாம் இருபத்தி மூன்றாவது இரவிலும் வரலாம் இருபத்தி ஐந்தாவது இரவிலும் வரலாம் இருபத்தி ஏழாவது இரவிலும் வரலாம் இருபத்தி ஒன்பதாவது இரவிலும் வரலாம் எனவே அந்த லைலத்துல் கதிரி இரவை அடைந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவிலே அமல் செய்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் தான் யாத்திகாஃப் என்ற ஒரு புனிதமான ஒரு அமலை நமக்கெல்லாம் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஆனால் ஜும்மா நடைபெறக்கூடிய ஒரு ஜாமியா பள்ளியில் கடைசி பத்தியில் இருப்பது என்பது சுனத்தே மாக்கதா அது வந்து அதாவது ஒரு ஊரிலே ஒருவராவது இருக்க வேண்டும் அந்த கடமை முடிந்துவிடும் அப்படி யாருமே இல்லை என்று சொன்னால் எல்லோரின் மீதும் அந்த கடமையை விட்ட குற்றம் கிடைக்கும் என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது ஆனால் கடந்த வருடமும் இந்த வருடமும் பள்ளிகளிலே தங்கி ஏத்திக்காவிருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த நேரத்தை நாம் தவறவிட்டு விடக்கூடாது நோக்கத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் அந்த லைலத்துல்கதிரி இரவை தேடுவது தான் அதனுடைய நோக்கம் எனவே வெளியிலே நாம் தொழுதுவிட்டு தொழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பள்ளிகளிலே நமக்கு கிடைத்திருக்குமே ஆனால் வெளியிலே தொழுது விட்டு உடனே வீட்டுக்கு சென்று விட வேண்டும் ஆங்காங்கே கடை வீதிகளிலே அலைந்து திரிந்து பித்தினாக்கள் பேசுவது மற்ற கவனங்களை வேறு பக்கம் திசை திருப்புவது இதெல்லாம் இல்லாமல் பேசாமல் தொழுது முடித்தோமா வீட்டுக்கு சென்றோமா என்று இருக்க வேண்டும் வீட்டுக்கு சென்றுவிட்டு தனிமையில் அமர்ந்து குரானை ஓதுவது திக்ருகள் செய்வது துவாவிலே இருப்பது நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவது இது மாதிரியான ஏதாவது ஒரு அமலை கொண்டு அந்த இரவை சிறப்புப்படுத்த வேண்டும் அந்த கடைசி பத்து முழுவதுமே இவ்வாறு நாம் இருப்போமேயானால் கட்டாயமாக லைலத்துல் கதிரி இரவு நம்முடைய பங்கிலே நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது காரணம் லைலத்துல் கதறி இரவு இரவு கடைசி பற்றியில் ஏதோ ஒரு இரவிலே தான் வரும் அந்த இரவு முழுவதுமே அமல்களை கொண்டு நாம் அலங்காரப்படுத்துவோமேயானால் நிச்சயமாக அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க பெற்ற பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்துவிடும் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்து நம்முடைய பள்ளியிலே நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் இப்போது நாம் இணையதளத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று தான் இருபத்தி ஏழாவது எல்லா பள்ளிகளிலும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் அமலகை அமல்களை கொண்டு பள்ளிவாசலே குதூகலமாக இருக்கும் நம்முடைய பள்ளியும் சொல்லவே வேண்டியதில்லை அந்த இரவு முழுவதும் அமல்களை கொண்டு நம்முடைய பள்ளிவாசல் அப்படியே குதூகலமாக ஒளியால் நிரம்பிக் கொண்டிருக்கும் காலையிலே முடித்து முடித்துவிட்டு தான் எல்லா மக்களும் வீட்டுக்கு செல்வார்கள் என்ற அளக்கு அளவிற்கு நம்முடைய பள்ளியிலே அந்த இருபத்தி ஏழாவது இரவு சிறப்பிக்கப்படும் ஆனால் கடந்த வருடமும் இந்த வருடமும் அந்த சூழ்நிலை இல்லை எனவே வரக்கூடிய இருபத்தி ஏழாவது இரவி இரவை முன்னிட்டு இன்சால்லாம் நம்முடைய பள்ளியிலே வழக்கம் போல இந்த நிகழ்ச்சிகள் இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்பப்படும் ஆரம்பமாக ஒரு மணி நேரம் அதாவது கொஞ்ச நேரம் பயான் செய்யப்படும் பயானுக்கு பிறகு பயானுக்கு பிறகு திக்ருடைய மஜ்லிஸ் நடைபெறும் திக்ருடைய மஜ்லிஸ் நடைபெறும் அதன் பிறகு திலாவத்துல் குர்ஆன் என்ற மஜ்லிஸ் நம்முடைய மதரசாவிலே முடித்த இவ்வது முடித்த ஒரு மாணவரை அறிமுகப்படுத்தி அதை அதை அதற்கு தோதுவாக இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதின் காரணத்தினால் நாமெல்லாம் அன்றைக்கு ஒரு இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடம் நமக்கு நேரம் விடப்படும் அந்த நேரத்தில் அந்த நேரங்கள் விடப்படாது எப்போவுமே நாம் நம்முடைய பள்ளியிலே விடப்படும் ஆனால் இப்போது அது விடப்படாது நம்முடைய வீடுகளிலே அந்த இருபத்தி ஏழாவது இரவிலே முடிக்கக்கூடிய அந்த குரான் கத்தமுக்காக வேண்டி நமக்கு முடிந்த ஒரு ஜுசு ஏதாவது ஒரு ஜுசுவை ஓதி வைக்க வேண்டும் இன்ஷா நாங்களும் சில பேரிடத்திலே சொல்லி ஒரு குரான் ரெண்டு குரான் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கணக்கை ஏற்படுத்தி வைத்திருப்போம் அந்த குர்ஆன் முடிக்கப்பட்ட குர்ஆன் போல் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே எந்த நீயத்தின் அடிப்படையில் ஓதினீர்களோ அந்த ஜுசுக்களையும் இன்ஷா அல்லா நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொண்டு குர்ஆனுடைய கொண்டு குர்ஆனுடைய திலாவத்தில் குரானுடைய துவா என்பதாக கடைசியாக நடைபெறும் எனவே இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியும் உங்களுடைய அமல்களை பெருக்கிக் கொள்ளும்படியும் அல்லாஹுடைய அருளை அடைந்து கொள்ளும்படியும் மிக அன்போடு பணிவோடு வேண்டிக்கொள்கிறோம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய பள்ளியில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பாக நடக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அத்தகைய பள்ளி இன்றைக்கு மறு பரு மறு மறு சீரமைப்பு பணிக்காக வேண்டி மூடப்பட்டிருக்கிறது எனவே அந்த பள்ளிவாசலுடைய கட்டட வேலை துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நிதி பற்றாக்குறை என்பது நிச்சயமாக இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன எனவே அல்லாஹுடைய இல்லத்துக்காக வேண்டி எத்தனையோ நம்முடைய நிர்வாகத்தை சார்ந்த மக்கள் பல வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உங்களிடத்திலே அடிக்கடி அறிவிப்புகள் செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றன இதுவும் ஒரு நினைவூட்டல் தான் கடைசி பத்தினுடைய நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் எப்படி உயர்தரமான அமல்களோ அதே போல் அல்லாவுடைய இல்லத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய தர்மம் என்ற இந்த ஒரு அமலும் மிக உயர்ந்த அமலாக ஒரு அதிகமான நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய அமலாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பங்களிப்பை நம்முடைய பள்ளிவாசலினுடைய மறுசீரமைப்பு பணிக்காக வேண்டி தாங்கள் அனைவரும் தாராளமாக கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி ஆலமீன் அல்லாஹும் வசல்லி அலா முகமதினா முகமது முபாரிக வசலிமாலை اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام, والإكرام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه யா ல்லா கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் கிருபையாளனே ரபுல் ஆலமீனே எங்களுடைய பாவங்களை மன்னித்த யா யாழ்லா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் எங்களுடைய மாணவர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக குறிப்பாக யா ல்லா இந்த மஜிலிசிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்து ஹலாலான நாட்டங்களையும் தேட்டங்களையும் யாழ்லா நிறைவேற்றித் தருவாயாக கருணையாளனே உன்னுடைய புனிதமான ரமதான் மாதம் இரண்டு பகுதிகள் கடந்து போய்விட்டன போய்விட்டனையாலா இரண்டு பத்துகள் கடந்து போய்விட்டனையாலா யல்லா எங்களுடைய மூன்றாவது பத்து யல்லா இன்னும் பத்து நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றனையால்லா இந்த நாளையிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களையெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக யல்லா கடந்த காலங்களிலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய யல்லா எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லா பாவங்களையும் மன்னித்து யெல்லா உன்னுடைய மேலான ரஹமத்துகளை எங்கள் மீது பொழிவாயாக உன்னுடைய பாவ மன்னிப்பை எங்களுக்கெல்லாம் தந்து அருள் புரிவாயாக யெல்லா இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் உன்னுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி எல்லா உனக்காக வாழக்கூடிய உண்மையான அடியார்களாக எங்களை எல்லாம் கபூல் செய்வாயாக எல்லா குறிப்பாக ஐந்து நேர தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோருக்கும் எங்களுடைய சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய சமூக மக்கள் அனைவருக்கும் தந்தருள் உரிவாயாக தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் உரிவாயாக அல்லா இந்த நோன்பு காலத்தில் யாரெல்லாம் அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை தந்த அருள் உரிவாயாக வரக்கூடிய இன்னும் பல ரமலானை நாங்கள் பெற்று அதிகமான நற்கூலிகளை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய பொருளாதாரத்தை ஹலாலாக்கி தருவாயாக ஹராமான பொருளாதாரத்தை விட்டும் ஹராமான உணவுகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக ஹராமான பார்வைகள் ஹராமான பேச்சுக்கள் ஹராமான செயல்கள் ஹராமான சிந்தனைகள் யல்லா அனைத்தை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்த அருள் புரிவாயாக யல்லா கிருபையாளனே ரபுல் ஆலமீனே எங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஒவ்வொரு பொருளையும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய எங்களுடைய பொருளாதாரத்திற்கு உரிய ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்கள் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவாயாக் ரமானே எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை அல்லா பிடித்து விடாதே ஆள்லா எங்களை தண்டித்து விடாதே ஆள்லா யா நீ தண்டிக்க நினைத்தால் நீ எங்களை பிடிக்க நினைத்தால் எங்களால் தாங்க முடியாத ரப்பே யாரெல்லாம் எங்களை மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களை மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக நல்ல ஆஃபியத்தை தருவாயாக எல்லா பெரும் பெரும் நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய குடும்பத்தாரை பாதுகாப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை மனைவி மக்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய பெற்றோரை பாதுகாப்பாயாக எங்களுடைய சொந்த பந்தங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய சமூக மக்களை பாதுகாப்பாயாக உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக எல்லா ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொற்று நோயை அல்லா உலகம் முழுவதிலிருந்தும் துடை தெரிந்து விடுவாயாக உலக மக்கள் அனைவருக்கும் நிம்மதியக்கூடிய அல்லா உலக மக்கள் அனைவருக்கும் நிம்மதியக்கூடிய அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் கூடிய அல்லாஹ் ரஹமானே கிருபையாளனே உன்னுடைய கோபம் எங்களை அல்லாஹ் நிச்சயமாக தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் ரஹ்மானே எங்கள் மீது கோபப்பட்டு விடாதே அல்லாஹ் உன்னுடைய கோபத்தை கொண்டு எங்களை பிடித்து விடாதே ரப்பே யாழ்லா எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தை கூடிய அல்லாஹ் மன நிம்மதியை கூடிய அல்லாஹ் தாங்கக்கூடிய தன்மைகளை கூடிய அல்லாஹா முழுமையான ஷிஃபாவை கூடிய அல்லாஹ் ரஹமானே மனம் தளர்ந்து விடக்கூடிய நிலைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யல்லா எந்த ஒரு சூழல் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனம் போய் யாருல்லா உன்னை நிந்தித்து பேசக்கூடிய சூழலை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லா உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு என்னென்ன நற்கூலிகளை நீ வைத்திருக்கிறாயோ அத்தகைய நற்கூலிகளுக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள் உரிவாயாக எல்லா பொருளாதார நஷ்டங்கள் சீரழிவுகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஏழ்மைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக பொருளாதார நெருக்கடிகளை விட்டும் பாதுகாப்பாயாக எல்லாம் எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ பேர் பொருளாதாரத்தை இழந்து வியாபாரங்களை இழந்து வேலைகளை இழந்திருக்கிறார்கள் ரஹ்மானே அவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான எல்லாவிதமான கொடுத்து அவர்களுக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகளை கொடுத்து மேலான பரக்கத்துகளையும் ரகமத்துகளையும் வாரி வழங்குவாயாக எங்களுடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் சுபிச்சங்களையும் உண்டாக்குவாயாக பிரிவினைகள் விரோதங்களை விட்டும் பாதுகாப்பாயாக மனம் யாரு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய குடும்பங்களிலே தந்தல் புரிவாயாக கணவன் மனைவியின் மீது பாசத் கணவனின் மீது பாசம் பெற்றோர் பிள்ளையின் மீது பிள்ளைகள் பெற்றோர் மீது மற்றும் சகோதர சகோதரிகளின் அன்பு போன்ற எல்லாவிதமான அன்பு பரிவு பாசங்களை எங்களுடைய குடும்பத்திலே அல்லாஹ் தவளச் செய்வாயாக ரஹ்மானே கிருபையாளனே ரபுல் ஆலமீனே எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லா நல்ல ஈமானையும் கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் தந்த அருள் புரிவாயாக கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிய அருள் புரிவாயாக ரஹ்மானே எங்களுடைய குடும்பங்களிலே நல்லோர் வந்து போகக்கூடிய இடமாக வைப்பாயாக புனிதர்களுடைய நல்லோர்களுடைய சகவாசத்தை எங்களுக்கு தருவாயாக ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் ஷெய்தானுடைய தீங்குகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ரஹ்மானே உன்னுடைய மார்க்கத்தின் சேவைகளை இந்த உலகத்திலே நிலைநாட்டக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக யல்லா ரஹ்மானே எங்களுடைய குடும்பங்களிலே யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலையான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக யல்லா யாரெல்லாம் திருமண வயதை அடைந்தும் கூட திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து கொடுத்து திருமணம் செய்து வைப்பாயா யா ஈமானை விட்டு விலகி போகக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ரஹ்மானே அவர்களை ஈமானின் மீது ஸ்தரப்படுத்துவாயா எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் தீனை விட்டும் விளக்கி விடாதேயா யா அல்லா எங்களுடைய பாவமான பேச்சுக்கள் எங்களுடைய பார்வைகளின் காரணத்தினால் கடைசியிலே களிம வராமல் ஆக்கிவிடாதே அல்லா எங்களை காப்பாற்றிய அல்லா இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது சக்கராத்தினுடைய வேதனைகளை விட்டும் பாதுகாத்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக லா இலகை இல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயா அல்லாஹ் எங்களுடைய மூத்துக்குப் பிறகு எங்களுடைய மன்னரை மஹஷர் மறுமை அனைத்தையும் மகிழ்ச்சியாக்கி தருவாயா அல்லாஹ் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் இஸ்னுடைய புனிதமான கரம் பற்றி சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் வரக்கூடிய கடைசி பத்திலே சிறந்த அமல்களை ஆரோக்கியமாக யாழ்லா நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் புரிவாயாகும் வரக்கூடிய பத்திலே அல்லாஹ் லைலத்துல கதிரி என்ற புனிதமான இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தாரல் புரிவாயாக யாழ்லா எங்களுடைய துவாவை ரசூல்ல்லாஹ் சல்லல்லாசனுடைய அவர்களின் பொருட்டாலும் மற்றும் நபிமார்கள் ரசூல்மார்கள் சஹாபாக்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் வழிமார்கள் அனைவரின் பொருட்டாலும் கபூல் செய்வாயாக ரொபானா தக்கப்பல் மின்னா என்ன கந்த சமியுல் அலி வத்துபு அலைனா என்ன கந்த தவாபுர் ரஹீம் صلي وسلم على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا رحم رحمن الرحيم والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته